வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நட்பே உயர்வு ஒரு புதிர்கதை. இது வந்து மூன்றாம் வகுப்பு இரண்டாம் பருவ தமிழ் புக்கில் இருக்குது. கதையை பார்க்கலாமா? நடந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால் எப்படியாவது வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்கு தோன்றியது. நரி ஒரு நாள் மானிடம், நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது அளவுக்கு அதிக மீறிய பாசம் வைத்துள்ளாய் என்பது நான் அறிவேன். ஆனால் முயலோ உன்னை விட நான் தான் அழகு என்று எல்லா விலங்குகளிடம் சொல்லிக்கொண்டு அழைகிறது என்று சண்டை கிழித்து விடுது. எது நரி வந்து மான்கிட்ட சண்டை கிழித்து விடுது. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாமா? முயலிடம் தொடர்ந்து நீ நட்பு வைத்து கொண்டால் உன்னை ஏதாவது ஆபத்தில் மாட்டிவிடும் என்றது நரி. மானிற்கு நரியின் தந்திரம் புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டது. அதற்கு நரியானது, அதோ தூரத்தில் தெரிகிற குகைக்கு முயல் உன்னை அழைத்து சென்று அங்கு வாழும் சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும் என்று பொய் கூறியது. மானும் நரியின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் அதனை நம்பி நடுக்காட்டிற்குள் சென்றது. தனது நண்பனை வெகுநேரம் ஆகியும் காணவில்லையே என்று முயல் துடிதுடித்தது. காட்டிற்குள் அழிந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. கடைசியில் நரி தந்திரமாக மானை வேட்டையாட அழைத்து சென்றதை பார்த்துவிட்டு நரியாரே, என் நண்பனை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று கேட்டது. இன்றிலிருந்து மான் உன் நண்பன் அல்ல, மான் என் நண்பன் என்று நரி பதில் கூறியது. மானை விட்டுவிடு என்று கூறியது முயல். அப்படியானால் என் மூன்று புதிர்களுக்கு விடை கூறு, பிறகு விட்டுவிடு என்றது நரி. சரி, புதிர்களை சொல் என்றது முயல். இப்போ வந்து அது வந்து புதிர்கள் சொல்லுது, இதுக்கு விட சொல்லணும் முயல். என்னென்னு பார்க்கலாமா? நரி புதிர்களை சொல்ல தொடங்கியது. ஒன்று வந்து என்னென்னா, கீழே வருமானால் மேலே போகாது அது என்ன, கைகள் இருக்குமானால் கைத்தட்ட முடியாது அது என்ன, தொடக்கத்தில் உயரம் எரிந்து முடிந்தவுடன் குட்டையாகும் அது என்ன. என்னென்னா, முதல் இருக்க விட வந்து என்னது மலை, இரண்டாவதுக்கு கடிகாரம், மூன்றாவதுக்கு மெழுகுத்திரி. கரெக்டாக பதில் சொல்லிட்டு மேல் நரி வேறு வழி இல்லாமல் மான் நினைஞ்சிட்டு விட்டுட்டு மான் வந்து அப்புறம் முயலோட சேர்ந்துட்டு. இன்றைக்கி என்ன கருத்துனா, கூட நட்பு கேடாய் முடியும். அதாவது நம்ம நட்பு கொள்வது வந்து நல்லவங்களை பார்த்து நட்பு கொள்ளணும், தீமையான நட்பு கொண்டால் இப்படி தான் கேடாய் நினைச்சிய முடியுங்கிறதுக்கு இந்த ஒரு கதை. அடுத்து மதிப்பீடு. இறை என்ற சொல்லின் பொருள் என்னது நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு நாலு விட கொடுத்துருக்காங்க. மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது, இது இந்த நாளில் எதுவும் சரின்னு பாருங்கள். அடுத்து சொல்லி கொற்றல் கொண்டு இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது. முதுமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல். சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு. யார் சூழ்ச்சி பண்ணுதா இதில்? வினாக்களுக்கு விடையடி. முயல் எந்த விலங்குடன் நண்பனாக பழகியது? மானை விட்டுவிடுவதற்கு நரி என்ன செய்தது? மான் எதனால் மாட்டி கொண்டது? மற்ற விலங்குகள் நரியிடம் நட்புகளாக ஏன் தவிர்த்தன? இப்போ இது வந்து ஒரு விடுகதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உணவை எடுத்துடுவாள், உண்ணாமல் வைத்திடுவாள், உடல் மெலிந்த பெண் அவள். சாப்பாடை எடுப்பாலும் ஆனால் சாப்பிட மாட்டாலும் யாருன்னு கேட்டிருக்கு. வெள்ளையாம் வெள்ளை கூடம், விழுந்தால் சொல்லிக்கூடம் அது என்ன? கொடி கொடியாய் பூங்கொடியாம், கிளி தின்னும் பழம் இதுவாம் அது என்ன? தங்க தட்டு தங்க தட்டு, தகதக்கும் வெள்ளி தட்டு, தலைக்கு மேலே உழவரும் அது என்ன? இது நீங்கள் வந்து கரெக்டான இதை நீங்கள் பொருத்தணும். ஆயிரம் அறை கொண்ட மிகப்பெரிய மிட்டாய் கடை அது என்ன? இது நீங்கள் அஞ்சு உங்களுக்கு படம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் கரெக்டாக அதை பொருத்துங்க, பார்க்கலாம். அடுத்து முறை மாறியுள்ள சொற்கள். இந்த அங்கே முன்னாடி இருக்க சொற்கள் வந்து மாறி இருக்குது, இதை நீங்கள் நேராக எழுதணும். மொழி விளையாட்டில் வந்து உங்களுக்கு என்னென்னா, நெடில் கொடுத்துருக்காங்க, இதை குறிலாக்கணும். அப்படின்னா காணல் அப்படின்னா அங்கே கணல் வரும். இந்த துணைக்காலம் எடுத்துடணும். ஆடைன்னா அடை, தோடுனா தொடு, கோடுனா கோடு, பால்னா பல். இது வந்து உங்களுக்கு சொல்லி பழகோன்னு கொடுத்துருக்காங்க. மண்ணுக்கும் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் கண்ணுக்கும் தன்னகரம். ஒளிகொண்டு சிலை கொண்டு வடித்தான், உலகின் தலை சிறந்த கலை என்று மலைத்தான். கொட்டை மரம் நெட்டை மரம் ஒட்டை தலையை தடவிக்கொண்டன. இது வந்து உங்களுக்கு இந்த ஒழிப்பு பயிற்சிக்கு இதை நீங்கள் என்ன செய்யணும், அடிக்கடி சொல்லி சொல்லி பார்க்கணும். விடையை பார்க்கலாமா? இறை என்ற சொல்லின் பொருள் வந்து உணவு. இதை நீங்கள் நினச்சினா இதில் எழுதிடணும். மகிழ்ச்சியுடன் இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. மகிழ்ச்சி கூட்டல் உடன், இதை நீங்கள் எழுதணும். சொல்லிக் கூட்டல் கொண்டு இச்சொற்களை சேர்த்தெழுத கிடைப்பது. சொல்லிக்கொண்டு இதை வேணும் எழுதணும்.
முதுமை என்ற சொல்லின் எதிர் சொல்வது இளமை. இதை நீங்கள் அங்கே அறியலாம். சூழ்ச்சி என்ற சொல்லுக்கு கதையின்படி தொடர்புடைய விலங்கு யாருன்னா நரி தான். நரி நீங்கள் எழுதும். இந்த வினாக்களுக்கு நான் வந்து வேடம் எழுதியிருக்கேன், நீங்கள் பார்த்து உங்கள் நோட்டில் எழுதி வச்சுடுங்க. இதை வந்து நான் பொறுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து தப்பாக இருக்குது, இந்த மாதிரி எழுதி நீங்கள் எழுதிடுங்க. நெகையில் பிடிச்சது அடுத்து இது ஒரு சொல்லுக்கு பல பொருள், அதுமாதிரி நான் எழுதியிருக்கேன், நீங்கள் எழுதிடுங்க. அதாவது உலகம், மையம், பார், பூமி, தரணி, அகிலம், ஞானம். இதில் உங்களுக்கு கலையும் கைவனம் கொடுத்துருக்கு. விரல் பூக்கள் அதாவது என்னென்னா உங்கள் விரலை வச்சு, இப்போ விரலில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் பேனா மையை வந்து தொட்டுட்டு இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கீழே இப்படி ஒரு கோடு போட்டால் பூச்செடி மாதிரி வச்சுட்டு கீழே கோடு சரிண்ணா பூச்செடி தயார் பண்ணிக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோட முடிந்த அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?